ஹலோ பட்டீஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, புரட்டாசியோட 4 சனிக்கிழமை நம்ம போயிட்டு வந்துட்டோம். ஸோ புரட்டாசியில் எப்பயும் ஒரு 5 சனிக்கிழமை வரும். சரி, நம்ம ஒரு 5வது சனிக்கிழமை நம்மளே ஒரு ஐப்பசி மாதத்தில் எடுத்துக்குவோமே அப்படின்னு சொல்லிட்டு 5வது சனிக்கிழமை நம்ம இன்றைக்கி எங்கே போயிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நாமமலை. இந்த நாமமலை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் பார்த்தீங்கன்னா, ராமநாதபுரம் அப்படின்றது ஒரு அடிவாரம். அடிவாரத்துலேருந்து மேலே ஏறினா நாமமலை. இது நம்ம போன வருஷமே நம்ம இந்த மலையை பற்றி நம்ம ஒரு நைட்டு போய் ஷூட் பண்ணி இந்த மலையை போட்டிருப்போம். இப்போ போன வருஷம் தான் போட்டேன், மறுபடியும் ஏப்பா இதை போடுறேன் அப்படின்னு சொல்லி சில பேர் பார்த்தவங்க ஒரு கேள்வி எழுப்பலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சந்தானத்தை படத்தில் ஒரு காமெடி இருக்கும். ஒரு மருடர் ஒன்று நடந்து போயிடுவாங்க. மருடர் வந்து போலீஸ் வந்து பிடிக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சவொன்னே என்ன ஆகிடும், எப்பா சீக்கிரம் நம்ம பாண்டிச்சேரி போயிடலாம்பா அப்படிம்பாங்க ஒருத்தர். அப்போ அவர் கூட்டந்தோர் அடி செருப்பாள், வேணா பாண்டிச்சேரிக்காக போகிறது என்ன நிலைமையில் நம்ம இருக்கோம், எப்பா பார்க்காத இடமா ஒன்று போகலாம்பா அப்படிம்பாரு. ஸோ அது மாதிரி நம்ம வந்து இறைவனை போய் தரிசனம் தான் பண்ண போகிறோமே தவிர, நம்ம இந்த வீடியோ எடுத்து ஃபஸ்ட்டு மெயினாக போகணுன்றல. போகும்போது போன வருஷம் போகும்போது சில சம்பவங்கள் நடந்திருக்கும், இந்த வருஷம் போகும்போது சில சம்பவங்கள் நடக்கும். இந்த வருஷம் மேலே நம்ம போகும்போது என்ன ஒரு இன்ஸ்பிரேஷன் நடந்தது ஏது அப்படிங்கிறது வந்து நம்ம போய் ஆண்டவனோட அருளையும் பெற்று நம்ம அங்கே நடந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தையும் நம்ம தகவலை கொடுக்கறது தான் நம்மளோட இந்த வீடியோட ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு எய்மு. ஸோ அதனால் வந்து நம்ம போன இடத்துக்கே போயிட்டுருக்கோமேனு நம்ம யாராவது பார்த்தவங்க கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு உண்டான பதில் தான் இது. ஸோ 4 சனிக்கிழமை வந்து இங்கெல்லாம் பயங்கரமான ஒரு கூட்டம். இது நம்ம லோக்கல்லே இருக்கனால வந்து கடைசி வரமாக வச்சுக்கலான்னு நானே ஒரு மைண்ட் செட்டில் வச்சுக்கிட்டேன். நல்ல ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, இதுவும் ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கிருஷ்ணதேவராயர் வந்து இந்த பக்கம் வந்து பயணம் மேற்கொள்ளும் போது இந்த மலையை பார்த்து இந்த இடத்துல வந்து மேலே போய் பெருமாளை வந்து வச்சுட்டு போனதாக ஒரு தலவரலாறு இருக்குது. ஸோ அது என்னான்னு ரொம்ப டீப்பாலாம் எனக்கு தெரியாது. பட் கிருஷ்ணதேவராயர் மேலே வந்து கல்வெட்டில் போட்டிருக்காங்கன்னு வச்சிங்களேன், கிருஷ்ணதேவராயர் வந்துட்டு போன மாதிரி ஒரு வரலாறு அங்கே இருக்குது. ஸோ மலை அடிவாரம், மலை அடிவாரத்து கீழே வந்தோடனே பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மக்கள் வந்து அந்த சில வேண்டுதல்லாம் வச்சுருப்பாங்க. ஒரு 5வது சனிக்கிழமை போகணுங்கிறவங்களாம் சில பேர் தான் வந்திருக்காங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கீழே அடிவாரத்துலேயே சாமி கும்பிட்டு போயிடுவாங்க. ஸோ போகும்போதே ஆஞ்சநேயர் உட்காந்துட்டு இருக்கிறாரு, அவரை கொஞ்சம் விலக சொல்லிட்டு நம்ம அப்படியே மேலே போகலாம். மேலே போகும்போது பார்த்திங்கன்னா, இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 1100 படிக்கட்டுகள் உண்டான ஒரு மலை தான். நல்ல ஒரு சூப்பரான மறுபடியும் அதே தான், ஒரு ட்ரெக்கிங் போனால் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஆண்டவன் அருளையும் பெற்றுட்டு ஒரு ட்ரெக்கிங் போன மாதிரி ஒரே கல்லில் 2 மாங்காம்பாங்கள் அது மாதிரி ரெண்டையுமே நம்ம பெறலாம். ஸோ அப்படியே கொஞ்சம் தூரம் போனோன்னா பார்த்தீங்கன்னா, மஞ்சுநாத சோமேஸ்வரர் அப்படின்னு சொல்லி ஒரு சிவன் கோயில் ஒன்று இங்கே மேலே இருக்குது. பஞ்சமுக சோமசேரர் அப்படின்னு சொல்லி ஒரு சிவன் கோயில். ஸோ அதையும் நம்ம போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம் வாங்க. இது நல்ல ஒரு சூப்பரான ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையில் இந்த ஒரு ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 50-60 படிக்கிட்டு ஏறின உடனே பார்த்திங்கன்னா இந்த சிவன் கோயில் இங்கே வரும். ஸோ வாங்க, அப்படி இறைவன் அப்படி தரிசனம் பண்ணலாம். நம்ம போகிற வேவே பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக, அப்படி சில்லுன்னு அப்படி அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. வாங்க அப்படி அந்தாண்ட போய்ட்டு ரைட் திரும்பி சிவபெருமானின் அருளையும் அப்படி பெற்றுட்டு வரலாம். ஸோ வாருங்கள். ஸோ படிக்கட்டுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதெல்லாம் இருக்காது, ரொம்ப ஒரு சூப்பராகவே இருக்கும். ரொம்ப சிரமப்பட்டுலாம் வர தேவையில்லை. அந்த கடற்கரை மூலமான பாதைகள்லாம் கிடையாது, இதெல்லாம் ரொம்ப நீட்டான ஒரு பார்வை தான். ஸோ சுவாமி உட்காந்துட்டுருக்காரு, அவர் மேலே ஏறி வந்துட்டு இருந்தாலும் அவர் கொஞ்சம் இழப்பு வாங்கிட்டுருக்காரு. ஸோ இறைவனை தரிசனம் பண்ணிட்டு இதோட பாதைகள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கே நடந்து போகிறதுக்கே அவ்வளோ ஒரு நல்லா இருக்கும். அப்படியே பாருங்க, மலையை குடைஞ்சி அப்படியே ஸ்டெப் ஸ்டெப்பாக போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இங்கே ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சி என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த புரட்டாசி மாதம் 4 வாரமாக எல்லாம் மக்கள் வந்து ஐஸ்கிரீம் அது இது காயம் பாப்கார்ன் இதெல்லாம் நிறையா இங்கே சேல்ஸ் பண்ணுவாங்கள்ல, அதெல்லாம் நிறையா சாப்பிட்டுப்பிட்டு எல்லாம் இங்கேயே போட்டு போயிடுவாங்க. அதை யாரா சுத்தம் பண்ணுவாங்கன்னு இது வந்து ஒரு மேலே கொஞ்சம் தூரம் வந்தோன்னா மேலே நம்ம சேலமோட மாநகரத்தோட வியூவு. ஸோ நல்ல ஒரு பாதி மலையில் பார்த்தீங்கன்னா அந்தாண்ட குமரிகிரி மலை முருகர் கோயில், இது வந்து சேலம் மாநகரத்தோட வியூ இது. ஸோ எல்லாம் சாப்பிட்டுட்டு எல்லாம் போட்டு போனாங்க, இதெல்லாம் யாரா சுத்தம் பண்ணுவாங்க அப்படி இப்படின்னு நம்ம கூட யோசனை பண்ணிட்டு இருந்தோம். பட் நம்ம வாங்கினதெல்லாம் நம்மளே கீழே கொண்டு வந்து போட்டோம். அப்புறம் இங்கே மேலே ஏறும்போது தான் தெரியுது, ஒரு 500 படிக்கிட்டு ஏறி வந்திருக்கோமா அதான் மென்ஷன் பண்ணிருக்கீங்க. சில பேர் இதெல்லாம் எழுதி ஒரு தகவல் வைக்கிறாங்க, அது ஒரு நல்ல விஷயம்தான். ஏன்னா எவ்வளோ வந்திருக்கோம் எது வந்திருக்குன்னு தெரியாதுல, ஒரு என்ன சொல்கிறது ஒரு தெம்பு கொடுக்கும், 500 படிக்கிட்டு ஏறிட்டோம்ப்பா அப்படின்னு. ஸோ மறுபடியும் அதையே சொல்கிறேன் நான், யாரை அதெல்லாம் சுத்தம் பண்ணுவாங்கன்னு பார்த்துட்டு இருந்தால் இங்கே வந்து ஒரு தம்பி அவ்வளோ ஒரு சூப்பராக பாருங்கள், அவர் மட்டும் தனியாக வந்து சேகரிச்சிட்டு இருந்தார் குப்பை ஒரு பாதி மலையில். குப்பையில் இது பண்ணுறீங்களா? ஆ சூப்பர். ஸோ பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த மக்கள் பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாம் அந்த புரட்டாசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா அந்த கம்புலாம் கட்டிருக்காங்க பாருங்கள், அதெல்லாம் அதான் இந்த கம்புலாம் இருக்குது இல்லை, இந்த கம்பெல்லாம் கழட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. எல்லாம் பண்டிகை முடிஞ்சிருச்சு இல்லை, புரட்டாசி மாதம் லைட் போட்டிருந்தாங்க இரவு நேரத்தில் பயணிக்கும் போது, எல்லாம் லைட் வெளிச்சத்தோடு இருக்கணுமேனு.
ஸோ மழை வந்து அப்படியே மழைலாம் வந்து ஊற்று எடுத்துக்கிட்டு இருக்குது. இன்னும் ஒரு மாதம் அந்த ஐப்பசி மாதம் எண்டுக்குள்ளே வந்தோம்னா நல்லா இங்கே வந்து நீரோடைகள்லாம் நிறைய இருக்கும். ஸோ அவர் ஒருத்தர் அதான் அதை மறந்துட்ட பாருங்க, அவர் ஒருத்தர் நல்லா சூப்பராக க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தார். அந்த தம்பிக்கு நம்ம வந்து இறைவனோட வாழ்த்து இருக்குது, நம்மளும் ஒரு வாழ்த்து சொல்லிடலாம். ஸோ அப்படியே மேலேருந்து டாப் வியூவே வந்துட்டேன் நம்ம. இதுதான் வந்து சேலம் மாநகரத்தோட ஃபுல் வியூ. ஃபுல் வியூலாம் சொல்ல முடியாது, அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு வியூவு. வாங்க அப்படி நம்ம மேலே பயணித்து இன்னும் கொஞ்சம் தூரம்தான், மேலே போய் பெருமாளை போய் தரிசனம் பண்ணலாம். நல்ல அழகான ஒரு மலை, சூப்பரான மலைன்னு வச்சிங்களேன். இங்கேயும் நம்ம சுற்றி கித்தி அங்கேயும் இங்கேயும் இங்கேயும் போக தேவை கிடையாது. அப்படியே மேலே ஏறுறோம், கட 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 கடன்னு ஏறி வந்து இறைவனை போய் தரிசனம் பண்ணுறோம். அவ்வளோதான். இது நின்று நின்று பார்த்துட்டு இருந்தது நல்லா ஜில்ஜில்னு. நம்ம இந்த மூச்சு வாங்கவும் உள்ள கொஞ்சம் அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அப்போ கேமரா திருப்பி திருப்பி எடுக்கிறது தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ மலையின் அருகில் இறைவனை காண வந்துவிட்டோம். இதுதான் வந்து லாஸ்ட் படிக்கட்டு தான் வந்து மேலே அமைஞ்சிருக்கு. இது ரோடு இருக்குது, ரோடு அந்தாண்ட பார்த்தீங்கன்னா ரோடுவே. இதுக்கு வந்து நாமமலைக்கு வந்து ரோடுவேவும் இருக்குது. ஸோ இப்போ தான் அது ஒரு 15 இயர்ஸ் முன்னாடி, 10-15 இயர்ஸ் முன்னாடி தான் அதெல்லாம் ரோடெலாம் போட்டு விட்டாங்க. அதுக்கு முன்னாடி படிக்கட்டு தான். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கொடிமரம், ஆஞ்சநேயர். வாங்க அப்படியே போயிட்டு நம்ம ஆஞ்சநேயரின் தரிசனம் பண்ணிட்டு அனைவரும் நன்றாக இருப்போம் என்று இறைவனை வேண்டுவோம். வாருங்கள், அனைவரும் தரிசனம் பண்ணிங்க. நம்புகிறோம் இந்த கற்பூரத்தை பற்றிட்டு இறைவனின் தரிசனத்தை பெறுவோம். ஓம் நமோ நாராயண. அனைவரையும் நன்றாக காப்பாற்றி அருள் புரிய வேண்டும் நாராயணா. கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. குட்டீஸ் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு விட்டேன். நல்ல ஒரு அருமையான சூழ்நிலை. ஸோ அந்த பக்கம் அப்படியே பார்த்தேன், ஒரு சத்தம் ஒன்று வந்துகிட்டு இருந்தது. என்னடா சத்தம்னு அப்படியே போய் பார்த்தா ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அங்க பிரதேசம் அந்த உருளை தண்டம் வாங்கல அதை போட்டுட்டு இருந்தா. அப்படி ஆள் இந்த பக்கம் பாருங்கள், இவ்வளோ ஒரு பக்தியில் கொஞ்சம் வெயிலாகவும் இருந்தது. அதெல்லாம் வெயிலாது இதாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு இறைவன் மேலே பாரத்தை போட்டு கோயிலை சுற்றிக்கிட்டு இருந்தார். இன்றைக்கி கூட்டம் இல்லாதனால அவர் கொஞ்சம் ஃப்ரீயாகவே பண்ணிக்கிட்டு இருந்தார். அவரின் வேண்டுதலையும் நிறைவேறும் என்று ரிலாக்ஸ் வித் கேஜியும் சார்பாக வேண்டிக் கொள்ளலாம். சரி, மேலே வந்தால் சாப்பாடு இல்லாமே அப்போ கோயில், பிரசாதம் இல்லாமே கோயில் அப்படின்ற மாதிரி மேலே வந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா நல்ல அருமையான வெண்பொங்கல். வெண்பொங்கலில் தயிர் சாதமும் அது கல்கண்டு சாதமும் சாரி எல்லாம் குழப்பிடுச்சு. ஸோ இறைவனை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே கீழே இறங்கினது தான். கீழே இறங்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த கம்பெலாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்கல்ல, இந்த புரட்டாசி கட்டினதெல்லாம் கழட்டுறீங்க. தம்பி மேலேருந்து தூக்கிட்டு போயிட்டுருக்காரு எல்லாம் கட்டினது ஃபுல்லாக. ஸோ போகும்போது இது ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான விஷயம். ஒரு கேவலமான விஷயங்கள் நடந்துகிட்டு இருந்தது. கீழே அடிவார் நம்ம போக போக பார்த்திங்கன்னா எல்லாம் இவ்வளோ சுமந்துக்கிட்டு எல்லாம் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கிறாங்க, மக்கள் பக்தியாக நல்லா இதாக இருக்காங்க. கீழே போகும்போது பார்த்திங்கன்னா எல்லாம் நான் காலேஜுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு 4-5 டிக்கெட்டுக்கு அதை படிக்கிட்டுக்கிட்டே எல்லாம் உட்காந்துட்டு இருந்தாங்க ஜோடி ஜோடியாக. அதை பார்க்குறதுக்கு பயங்கர டென்ஷன் ஆகி போயிட்டு என்னடா கோயிந்தா இந்த மாதிரி கீழே இறங்கும் போது இப்படி ஒரு சங்கடமா அப்படிங்கும் போது கடைசியாக பார்த்தீங்கன்னா தம்பி கீழே அடிவரத்தில் அந்த சிவன் கோயிலுக்கிட்டே மறுபடியும் சுத்தம் பண்ணிட்டு இருந்தார். அந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் பார்த்துட்டு சூப்பர் கண்ணு, சூப்பர் சர்வீஸ். நீ ஒரே ஆளே பண்ணிட்டு இருக்கியா? சூப்பர் சூப்பர். ஒருத்தரே எல்லாத்தையும் கிளீன் பண்ணி சுத்தம் பண்ணிட்டு இருந்தாரு. நம்ம அடிவாரண்டது தான் இங்கே போய் வேற எங்கேயா பார்க்கு அதுன்னு இருக்காங்க, போய் உட்காந்துக்கலாம்ல. இங்கே வந்து கோயிலில் வந்து உட்காந்துட்டு சங்கடங்களை உருவாக்கிட்டு நிறைய பேர் ஃபேமிலியெல்லாம் வந்துட்டு இருந்தாங்க. என்ன பண்ணுறது, இருக்கிறத கல் எடுத்து போட்டால் நம்ம மேலே திடிக்கும்பாங்கள்ல, அது மாதிரி நம்ம எதுவும் பேசலை. ஓகே, நம்ம அதுக்குள்ளே இங்கே இருக்க மங்கி பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியை ஃபுல்லாக புறாண்டி வச்சு பிடிச்சி இருங்க பட்டீஸ் நான் பார்க்குறேன், மறுபடியும் நம்ம இன்னொரு லாக்கில் செஞ்சுக்கலாம். ஹேய் ஹேய்